13 சோக்கரா இருந்தா எப்படி பாடிக்கிறது? அக்கா என்ன சன்யா? ஏன்க்கா நெஞ்செல்லாம் படபட நடிக்குதுக்கா? என்னாச்சு? நியூஸ்ல ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து நெஞ்செல்லாம் படபட நடிக்குது. என்ன விஷயம்? தன்னோட குழந்தையவே அம்மாவே கொலை பண்ணிருக்காங்கக்கா. ஐயோ, கேட்டு அந்த குழந்தைய வந்து பிக்ஸ் வந்துருச்சு, வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே புதைச்சு புதைச்சிட்டாங்களாம். இது என்ன சன்யா, அப்படி மாசத்துக்கு ஒரு நியூஸ் இது மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஏன்க்கா கேக்குறீங்க? அந்த நியூஸ் கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதோட அந்த குழந்தையோட அப்பா வந்து என் குழந்தைய என்கிட்ட ஒப்படுது, எங்க என்னாச்சு என்ன ஏன் முடியலன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசி அவர் சந்தேகத்தின் பேர்ல கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு பிரிஞ்சுதான் இருக்கும் போல. அதோட என்ன பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணோம், விசாரிச்சு பார்க்கல தெரியுது. இப்போ அந்த அந்த பொண்ணு ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்கும் போல அவர் என்ன பண்ணிருக்கா, அந்த குழந்தை தான் இடைஞ்சலா இருக்கு, அதான் கொன்றுவான்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சே கொண்டிருக்காங்கக்கா. எப்படி இப்பெல்லாம் அவங்களுக்கு மனசு வருது? எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. குழந்தைகளுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டு அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்குங்க. சரி, பிள்ளைகள இருந்துட்டு பிள்ளைகளுக்காக நம்ம வாழணுமே அப்படின்னு. ஆனா அப்படி இருக்க நாட்டுல இப்படியும் அம்மா இருக்காங்க பாரு. அத்தாடியும் நம்ம எல்லாம் பொம்பளை பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறோம், நல்லது கெட்டதை சொல்றோம், அடிமத்தனத்துல இருந்து மீட்டணும் அப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்றோம். ஆனா எப்படிதான் இந்த ஒரு பொண்ணே மனசால தன்னோட குழந்தைய எப்படி கொலை பண்றான்னு எனக்கு தெரியவே இல்லக்கா. இல்ல சரண்யா, நம்மளும் ஒரு விஷயத்த யோசிக்கணும். ரெண்டு பிள்ளைங்க இருக்குங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்டோட பிடிக்கல, வெளியே வராங்க அப்படின்னா ரெண்டு பிள்ளையோட கட்டிக்க யாரு ரெடியா இருக்கா? நம்ம சமூகம் அதுக்கு சரியா இருக்கா? இல்ல ஆண்கள் தான் ரெடியா இருக்காங்களா? கண்டிப்பா அப்படி பண்றது இல்ல. அந்த குழந்தைகளை இது பண்ணுங்க அது பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளைதான் போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. எப்படியாச்சும் உன் பிள்ளை நம்ம பிள்ளை இடைஞ்சலா இருக்குன்னு அந்த பிள்ளைல எப்படிதான் அப்படி மைண்ட் வாஷ் பண்ணி இப்படி மாத்தி கொலை பண்ற அளவு கொண்டு போய் விடுறாங்கன்னே தெரியல. அந்த காலத்துலதான் சித்தி கொடுமை அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சித்தி கொடுமைனா எந்த பொண்ணும் வந்து குழந்தைய கொலல, சித்தியாச்சும் கொடுமைப்படுத்திட்டாச்சும் விட்டாங்களே தவிர கொலை பண்ணலையே. இப்ப தாய் கொலை பண்ற அளவுக்கு இப்படி போயிடுறாங்க பாரு. அந்த அளவுக்கு அவ்வளவுதான் இருக்குக்கா. காரணம் எது வேணாலும் இருக்கட்டும்க்கா, ஆனா ஒரு பிள்ளைய கொல்றதுன்றது வந்து எவ்வளவு பெரிய கொடுமை. இத வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கவே முடியாதுக்கா. கண்டிப்பா சனி, அதை ஏத்துக்கவே முடியாது. தப்பு யாரு பண்ணாலும் தப்புதான். ஆமாக்கா. அக்கா என்ன காரணம் வேணாமா இருக்கட்டும்க்கா, ஆனா ஒரு குழந்தையை கொல்றது ரொம்ப பெரிய தப்புக்கா, அதை வந்து செய்யவே கூடாதுக்கா. ஆமா சனி, அது ரொம்ப பெரிய தப்பு தான். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது பொண்ணுங்கள்கிட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? பொண்ணுங்க, அந்த ஹஸ்பண்ட் சரியா இருக்காரு, நம்ம சரியா நம்ம குழந்தை பெற்றோம்னா வளர்த்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்ப குழந்தை பெற்றுக்கலாம். இல்ல அதுக்கு மேல நம்ம குழந்தை பெற்றுட்டோம், அதுக்கப்புறம் அவர் சரியில்லன்னு தோணுச்சுன்னா, ஏதோ எத்தனை ஆசிரமங்கள் இருக்கு, எத்தனை பேர் குழந்தை இல்லாம ஏங்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்தா கூட அழகா வளர்த்து எடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு இப்படி கொல்றது ஒருபோதும் சரியே இல்லை. இதுக்கான உரிமையை யாருமே நம்ம கொடுக்கவே கூடாதுக்கா. எந்த ஒரு சூழல்லையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே நம்ம நின்றவே கூடாது. குழந்தைய பெற்றுக்கிட்டா மட்டும் போதாது, அதை நல்லபடியாக வளர்க்கணும். அப்படி வளர்க்க முடியலையா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க அவங்க லைஃபை பார்த்துட்டு போகணும். இது வந்து இந்த குழந்தைகளை வந்து உண்மையில கொல்றதெல்லாம் ரொம்ப கொடுமைக்கா. 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது?